கிறிஸ்துவுக்குள் என் சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கடந்த இரண்டு நாட்களாக நாம் 13 சாப்டர் திருமண இல்லற வாழ்க்கைக்கான பயிற்சி என்ற தலைப்பின் கீழே பாடத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். இன்றும் அந்த பாடத்தினுடைய கடைசி பாகத்தின் தொடர்ச்சியை பற்றி தான் படிக்க போகிறோம். திருமண இல்லற வாழ்க்கைக்கு வாலிப பிள்ளைகள் தங்கள் வாலிப பருவத்தில் இருந்தே ஆயத்தமாக வேண்டும். பொதுவாக எல்லா குடும்பங்களிலும் ஆண் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து யோசிப்பது போல பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாங்க, பின்பு ஒரு நல்ல பையனை பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் தங்கள் கடமைன்னு நினைக்கிற பெற்றோர்களே இன்று அதிகம். ஆனால் பெண் பிள்ளைகள் பிறர் உதவி இல்லாமல் தங்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், தங்களை எப்படி ஆதரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு நாளும் வீட்டில் கற்றுக் கொடுப்பதில்லை. பள்ளியிலும் இதை குறித்து அவர்கள் ஒன்றும் கற்றுக்கொள்வதும் இல்லை. படிப்பு முக்கியம்தான், ஆனால் அதைவிட இல்லற பொறுப்புகளை குறித்து அறிந்து கொள்வது இன்னும் முக்கியமாயிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. பிள்ளைகளை சரியான வகையில் பயிற்றுவிக்காத பெற்றோர்கள் அவர்கள் வாலிப பருவம் வந்தவுடன் அவர்களை வீட்டிலே விட்டுவிட்டு ஒரு 3 நாள் எங்கேயாவது வெளியூர் போய்விட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தால் வீடு தலைகீழாக ஒரு ஒழுங்கீனமான நிலையில் இருக்கும். அப்போ நமக்கு பிள்ளைகள் மேலே ரொம்ப கோபம் வரும். ஒரு வீட்டை இப்படியா குப்பையாக அன்ஆர்கனைஸ்டாக வச்சிருப்பீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு திட்ட கூட செய்வோம். ஆனால் இந்த நிலைமைக்கு காரணம் பெற்றோர்கள் தான். முதல்ல பெற்றோர்கள் வீட்டின் பொறுப்பை உணர்ந்து தங்கள் வேலையை செய்யணும். அதை சிறு பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். குறிப்பாக பிள்ளை 10 வயதை அடைந்தவுடன் அவர்களை வீட்டின் பொறுப்புகளில் ஈடுபட செய்ய வேண்டும். தன்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்படும் பெண் பிள்ளைகள் மற்றவர்களையும் பார்த்து கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் மிகவும் பிரயோஜனமுள்ளவர்களாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எதிர்காலத்தில் ஒரு கஷ்டத்திலோ அல்லது வேதனையான சூழ்நிலையிலோ நேர்மையான ஜீவியம் பண்ணி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் ஆதரித்து கொள்வார்கள். வீட்டின் பொறுப்புகளை எப்படி தலைமையேற்று அதை செய்ய வேண்டும் என்பதை வாலிப பிள்ளைகள் நன்கு கற்று பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தின் நிலைமை என்னது என்பதை பிள்ளைகள் அறிந்து பொறுப்போடு வளர்க்கப்பட வேண்டும். ஏன்னா பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். எத்தகைய சூழ்நிலையின் மாற்றத்திலும் அவசர காலத்திலும் ஞானத்தோடு செயலாற்ற குறிப்பாக வீட்டின் வாலிப பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஒரு ஞானமுள்ள தகப்பனிடம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் அவர்களை அவர்களுடைய அருமையான தாயிடம் பயிற்றுவிக்க விரும்புகிறேன். எதிர்காலத்தில் அவர்களை ஒரு நல்ல மனைவியாக, தாயாக, குடும்பங்களை தலைமை தாங்கி நடத்தும் ஒரு ஞானமுள்ள தலைவியாக, சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிக்கப்படும் அங்கத்தினராக காண விரும்புகிறேன் என்றார். இதுவே நம்முடைய ஜெபமாகவும் தேவனிடம் வைக்கும் விண்ணப்பமாகவும் இருக்கட்டும். இப்பொழுது திருமணத்திற்கு ஆயத்தமாகும் வாலிப ஆண் பிள்ளைகள் எத்தகைய தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போம். திருமண இல்லற வாழ்க்கைக்கு ஆயத்தமாகும் வாலிப ஆண்கள் சிக்கனமுள்ளவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருக்க வேண்டும். சோம்பறிகளாகவோ கஞ்சத்தனம் உள்ளவர்களாகவோ அல்லது அதீத செலவாளிகளாகவோ இருக்கக்கூடாது. ஈசாக்கினுடைய காலம் முதற்கொண்டு நாம் பார்க்கிறோம். திருமண நிச்சயத்திற்கு முன்னதாக ஆண்கள் பெண்ணின் தகப்பனிடத்தில் பணத்தையோ சொத்தையோ கொடுத்து பின்பு நிச்சயம் செய்ய வேண்டும். இது பெண்களுக்கு திருமண உறவுக்கு ஒரு பாதுகாப்பாக எண்ணப்பட்டது. அந்த காலத்தில் தகப்பன்மார்கள் தன் மகளுக்கு வரும் வரனை கடின உழைப்பாளியா, சிக்கனமானவரா என்று அறிந்து பின்புதான் பெண் கொடுப்பார்கள். அதே சமயம் யாக்கோபை போல பெண்ணின் தகப்பனிடம் கொடுக்க ஒன்றும் இல்லை என்றால் அவர்கள் பெண்ணின் தகப்பனிடம் வேலை செய்ய வேண்டும். பெண்ணின் தகப்பன் அந்த பையனை தகுதியுள்ளவன் என்று புரிந்து கொள்ளும் நாளில் அவனுக்கு தன் பெண்ணை கொடுப்பார். அதோடு அவன் உழைத்து சம்பாதித்த பணத்தை தகப்பன் தன் மகளுக்கான பணமாக மணமகனிடம் பெற்றுக்கொண்டதாக வைத்துக்கொள்வார்.
இவ்வாறு செய்வதின் மூலம் தவறான முடிவுகள் தவிர்க்கப்படும். வாலிப ஆண்களே, நான் உண்மையுள்ளவன், என் குடும்பத்தை பார்த்து கொள்ள தகுதியுள்ளவன், அதற்கான உழைப்பும் சம்பாத்தியமும் என்னிடம் இருக்கிறது என்பதையும், என் குடும்பத்தை கிறிஸ்துவின் அன்போடு நேசிப்பவன் என்னும் நம்பிக்கையை பெண்ணின் தகப்பனுக்கு கொடுப்பவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு ஆண் தான் திருமணத்திற்கு தகுதியானவன் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு அவன் பெண்ணின் தகப்பனிடத்திற்கு கொடுக்கும் ஆஸ்தியும் பணமும் இருக்கிறது. அது பெண்ணிற்கு ஒரு பாதுகாப்பாகவும் அமைகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாமே தலைகீழ். அதேபோல் வாலிப பையன் சாந்தமுள்ளவனாகவும் உதவி செய்பவனாகவும் நல்லவனாகவும் கிறிஸ்தவனாகவும் இருந்து தன்னுடைய வியாபாரத்தையோ அல்லது வேலையையோ திறம்பட செய்ய தகாதவனாயிருந்தால் அவன் திருமணத்திற்கு ஆயத்தம் ஆகவில்லை. மாறாக இன்னும் அவன் ஒரு சிறு பிள்ளையை போன்றே இருக்கிறான். வீட்டில் பெற்றோர்களால் அவனுக்கு சரியான பயிற்சி கொடுக்கப்படவே இல்லை. எனவே திருமணத்திற்கு காத்திருக்கும் வாலிப பெண்களே, ஆண்களே, நம் பொறுப்பு எது என்பதையும் அதில் தேறினவர்களாய் காணப்படும்படி எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாயும் அதற்காக தேவனிடத்தில் ஜெபத்தில் மன்றாடுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை தேவ சித்தத்தின்படியும் அவருடைய நாம மகிமைக்கென்று இருக்கவும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.